हेलो फ्रेंड्स वेलकम टू कल्पना स्काइमनम இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா இந்த கருப்பு மூக்கடலை ரெசிபி தான் பார்க்க போறோம் இது போட்டு நம்ம ஒரு கிரேவி பண்ண போறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன தேவைன்னு சொல்லிறேன் கருப்பு கடலை வந்து ஒரு 1 கப் எடுத்துக்கோங்க கடுகு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் இங்க வந்து தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி 5 தக்காளி எடுத்துட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் இப்போ இந்த கருப்பு மூக்கடலைய நான் முதல் நாள் நைட்டே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நான் இத ஊற வச்சத உப்பு போட்டு ஒரு 5 விசில் வைக்க போறோம் வெச்சதுக்கு அப்புறம் எப்படி ரெசிபி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம வேக வச்சிருந்த கடலை வந்து இப்ப ரெடியா இருக்கு இது பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருந்தா இது கரெக்ட்டா இருக்கும் அது இப்போ இந்த கடலையில இருக்கிற தண்ணி எல்லாம் தனியா எடுத்து வெச்சிட்டு இந்த கடலைய மிக்ஸில பல்ஸ் பட்டன்ல ஒரு 2 டைம் நம்ம பிரஸ் பண்ணி எடுக்க போறோம் நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண போறது இல்ல இத கிரேவி பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம் இந்த பக்கம் வந்து எடுத்து வச்சிருந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் பொடியா நறுக்கியாச்சு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி கிரேவி பண்றதுன்னு பார்க்கலாம் மிக்ஸில போட்டு பல்ஸ் பண்ணோம் இல்லையா கடலை அது பாருங்க அது இப்படி தான் இருக்கணும் அது ரொம்பவும் நைஸா அரைக்க கூடாது ரொம்ப இது கடலை முழுச்சு முழுசாவும் இருக்க கூடாது இந்த மாதிரி ஒண்ணும் பாதியமா இருந்தா உங்களுக்கு கிரேவி பண்ணி முடிக்கும் போது நல்ல கரெகட்டான ஒரு கன்சிஸ்டன்சில வரும் அது இப்ப குக்கர் நல்ல சூடானதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இதல விடுறேன் இப்ப எண்ணெய் நல்ல காஞ்சிடுது இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிற கடுகு போட்டுறேன் இப்ப கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் சீரகமும் இந்த காஞ்ச மிளகாயையும் போட்டுறலாம் सीरक सेवंदायल इंजी पू उपटी ना गोल्डन फ्राई आगे वाक वर्त வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி கரம் மசாலா மிளகாய் பொடி கொஞ்சம் பொடி இத போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம விட்ட எண்ணெய் மேல வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த கடலையை போட்டு தளரிட்டு ஒரு விசில் விட போறோம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பல்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கடலையை இதல போட்ற போறோம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் இந்த கடலை கூட வேக வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியை இதல mix பண்ண போறோம் உப்பு வந்து கொஞ்சம் எப்பவும் பார்த்து சேர்த்துக்கோங்க கடலை வேக வைக்கும்போது ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுறோம் அதனால உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க இப்போ இத மூடி ஒரு விசில் விட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிரேவி வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு ஒரு விசில் விட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க அது இப்போ நம்மளோட மூக்கடலை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களே இத பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க என்னோட சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க Thank you